guys, welcome to Google CS Apps and Games intro. In our video, la HTML tutorial da paaka porom. So vaanga video ku varu polam. So paathinga na namba HTML la decoder la panna dot html appdi namba extension kudukrom. Appo computer ku namba HTML da pandrom appdi theriyum. Computer la vandu Sublime notepad irukku. Notepad namba usually computer la irukku. Namba Sublime la ethikkom. Sublime வந்து இந்த மாதிரி நம்மளால யூஎம் பிளாக்ல கீவேர்ட்ஸ்லாம் கலரோட சூப்பராக தெரியும். அது நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணும்போது சப்ளைம் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம இதில் பார்க்குறது ஃபார்மேட்டிங் டேக் பற்றி பார்க்குறோம். இப்போ ஃபார்மேட்டிங் டேக்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அதில் ஹெட்டிங் டேக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹெட்டிங் டேக்ல மொத்தமா 6 ஹெட்டிங்ஸ் இருக்கும். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹெட்டிங் டேக் எதுக்குன்னா அப்புறம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஹெட்டிங் டேக்லாம் நம்ம வெப்சைட்டில் ஹெட்டிங் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை மொத்தமாக 6 ஹெட்டிங் இருக்குது. ஒன்று ஒன்றும் தனித்தனியாக வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது பேராகிராஃப் டேக். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கமெண்ட் டேக். இந்த கமெண்ட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனாக்கா நம்ம இப்போ பெரிய பெரிய கோடிங்லாம் எழுதும்போது ஏதாச்சும் நமக்கு லைட்டாக மறந்துடும். அப்போ மறக்கும்போது இதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல இதுக்காக தான் கோட் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் ரெஃபர் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி இப்போ சென்டரில் வந்து தான் நம்ம எழுதணும். பேராகிராஃப் டேக் ஆன் இருக்கோம். இப்போ இதை வந்து இந்த பேராகிராஃப் டேக் எடுத்துக்கணும்னா நம்ம ரொம்ப பெரிய பெருசாக வச்சு எழுதணும்னா பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய கமெண்ட் இருக்கிறோம்னாக்கா பேராகிராஃப் மாதிரி கொஞ்சம் பெரிய 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 லைன்லாம் எழுதுறோம்னாக்கா அந்த பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி அதை எழுதலாம். ஸோ இப்போ வந்து அடுத்து நம்ம பிஆர் டேக் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய பேராகிராஃப்லாம் எழுதுறீங்க இல்லையா, இதில் வந்து நடுவில் வந்து இப்போ நீங்கள் எழுதிட்டு பார்க்கும்போது எல்லாமே ஒரே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த பிஆர் டேக் யூஸ் பண்ணுவோம்னாக்கா எல்லாம் பிஆர்னா பிரேக் டேக் அப்படின்னு இருக்கும். இதுலேயும் இன்னொன்று இருக்குது, அது வந்து போல்டு டேக். அதான் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் தனித்தனியாக பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னுட்டு
இப்போ ஜஸ்ட் நம்ம பி டேக் யூஸ் பண்ணோம்னா இந்த லெட்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பி ஓப்பன் பண்ணா பி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடும். போல்டாக எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்மேட்டிங் டயர்ல பார்க்க போகிறது என்னன்னா ஹரிசாண்டல் ரூல். இந்த ஹரிசாண்டல் ரூல் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, ஹரிசாண்டலாக ஒரு லைனாக வரைகிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் ஒரு லெட்டர் இட்டாலிக் டேக் யூஸ் பண்ண போகிறோம். இட்டாலிக் லெட்டர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்கவே, அதே ஸ்பெய்டாக இருக்கும் அப்படின்னா தெரியும். இந்த இட்டாலிக் லெட்டருக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது, இது வந்து கொஞ்சம் சாய்களாக இருக்குது, வந்து நல்லா இருக்குது. நம்ம பிஆர் டேக் யூஸ் பண்ணுவோம். ஹைப்பர்லிங்க்கு. ஸோ இப்போ வந்து ஹச் ரெஸ் அப்படிங்கிற ஒரு கோடி நம்ம கொடுத்து நம்ம இதை வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்லாஷ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணோம்னாக்கா அது டம்மி லிங்க் இருக்கும். டம்மி லிங்க்கு நம்ம வந்து ஒரு வெப்சைட்டுக்கு இப்போ லிங்க் கொடுக்குறது, அடுத்த பேஜுக்கு லிங்க் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் இந்த இடத்துல நம்ம அந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஒரு நேம் கொடுக்கணும். இதுக்கு நீங்க வந்து ப்ரொஃபஷனல் நேமா கொடுக்கணும்னாக்கா ஸ்லாஷ் போட்டு HTTP டாட் ஃபார்மேட்டிங் டேக் பற்றி இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது HTML வந்து
கொஞ்சம் பேசிக்கானது. இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக ஒரு சின்ன வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். இதுலேயும் இன்னும் அடுத்து நிறையா இருக்குது, அது ஃபார்மேட்டிங் டேக் கிடையாது, அதுக்கு அந்த டேக்கும் அடுத்த வீடியோ போடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.